ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மஹாலி. இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்கணும்னா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி தான் பண்ணணும். அதாவது இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டு நாடு வந்து எஜுகேஷன் தரப்பட்டியலில் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அவங்க தான் வேர்ல்டில் பெஸ்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அப்படி என்ன தான் அவங்க எஜுகேஷன் நடத்துகிறாங்க பார்ப்போமா, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து 7 வயசுல ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். அதாவது 7 வயசுல ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். நம்ம நாட்டில் வந்து 4 வயசுலேயே போவாங்க, இல்லாட்டி 3 வயசுலேயே போவாங்க. அந்த நாட்டில் வந்து 7 வயசுல போகிறாங்களாம் உண்மையிலே. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன தான் ஸ்டடீஸ்க்கு வந்து எவ்வளோ தான் டைம் கொடுத்தாலும், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸிங் எல்லாத்துக்கும் இதே மாதிரி என்ன தான் ஸ்கூலில் படித்தாலும் அந்த படிக்கிற அளவு ஈடுபடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் டைம் கொடுக்காங்களாம். இதெல்லாம் இந்த காரணத்தால் தான் அவங்க வந்து எஜுகேஷன்லாம் முதல் இடத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நாட்டில். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க, அதாவது வந்து நம்ம வந்து நம்ம நாட்டில் எப்படின்னா, கிளாஸ் ரூமில் வந்து நம்மளுக்கு டீச்சர்ஸ் பாடம் நடத்திட்டு இருக்கும் வந்து நம்ம வந்து பிடிக்கலன்னா ஒன்று தூங்கிடுவோம், ஒன்று பங்கடிச்சு வெளியே போயிடுவோம். அந்த நாட்டில் எப்படின்னா, அது பிடிக்கணும்னா அதுக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு தனி ரூம் இருக்குமா, கிளாஸ் சமயத்தை பிடிக்கலன்னா அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா. இது அந்த நாட்டில் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது. உண்மையிலே இது சூப்பரான விஷயம். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம படிச்சுட்ருக்கும் போது ரேங்கிங்னு கொண்டு வைப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், நிறைய ரேங்க்ஸ் இருக்கும். அந்த ரேங்கிங் சிஸ்டமே அந்த நாட்டில் கிடையாது. அதாவது வந்து 13 வயசு வரையும் ரேங்கிங் சிஸ்டமே கிடையாது. 13 ஏஜ் வரையும் அந்த மாணவர்களுக்கு வந்து ரேங்கிங்னாலே என்னன்னே தெரியாதான். உண்மையிலே இது சூப்பரான விஷயம். இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங்னே ஒன்று கிடையாது. நம்ம இதில் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து வச்சு கழுவி கழுவி ஊற்றிடுவாங்க நம்ம பேரண்ட்ஸுக்கு முன்னாடி. அது ஒன்று நடக்குது. அந்த நாளில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கிடையாதான். அப்படி வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து தான் பையன் என்ன தான் படிச்சுதான், அந்த பொண்ணு என்ன தான் படிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக வேணால் தனியாக வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாமா. இது அந்த நாட்டில் இருக்கான். உண்மையிலே நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து அதிகமான ஸ்கூல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட 2000-2500 பசங்க இருப்பாங்க. பசங்க கோவிட் ஸ்கூல்னால் 2500 பேர் இருப்பாங்க. அந்த நாட்டில் ஸ்கூலில் வந்து வெறும் 600 பேர் தான் இருக்க முடியுமா. அந்த நாட்டோட ரூல்ஸ் தான் இதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல்னால் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்குமா. இது அதான் விஷயம். இது உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதிக ஸ்ட்ரென்த்து தான் வச்சுருந்தா நம்ம என்ன கற்று பசங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு தெரியாது. நம்ம ஸ்கூலில் என்னத்தை கற்று தராங்க. சரி, இது அதான் விஷயம். ஏழாம் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே ப்ரைவேட் ஸ்கூல்னே ஒன்று கிடையாதான். அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும், சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்கும், பால்வாடின்னு ஒன்று இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் அந்த நாட்டிலே கிடையாதான். என்ன தான் ஏழை மகன், என்ன தான் கோடீஸ்வரர் மகனாக இருந்தாலும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணுமா. இது உண்மையிலே சூப்பரான விஷயம். இது ஏழாம் விஷயம். எட்டாம் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பால்வாடி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்னு அங்கே தரம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து கிட்டக்கிட்ட வந்து எல்லா மாணவர்களும் 99% வந்து தொடக்கத்து எஜுகேஷன் நல்லா கற்றுக்கிறாங்களாம். உண்மையிலே சொல்லியிருக்காங்க. இந்த காரணங்கள்னால் தான் அந்த நாட்டில் வந்து எஜுகேஷன் வந்து முதல் இடத்துல இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இது எட்டாவது விஷயம். ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷனல் வந்து நல்லா கொடுக்கறதுனால வந்து பெஸ்ட் எஜுகேஷன் என்னத்தான் படிப்புக்கு வந்து என்னத்தான் படிப்புக்கு நல்ல கொஞ்சம் நேரம் செலவிட்டாலும் அதே அந்த செலவே வந்து ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸிங் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால அவங்க வந்து என்னென்ன நாட்டில் அந்த நாட்டில் எல்லாம் என்ன எக்ஸாம் வருதோ, நம்ம நாட்டில் தான் நிறைய எக்ஸாம் இருக்குல்ல, அதேமாதிரி அவங்களுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியலாம். உண்மையில அந்த நாட்டில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்களாம். பார்த்துங்க, நம்ம நாட்டில் இருக்க எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நாட்டோட எஜுகேஷன் வந்து பக்காவான எஜுகேஷனாக இருக்குது. நம்ம நாட்டில் தான் இப்போ தான் அந்த எஜுகேஷன் வரப்போகுதுன்னு தெரில. உண்மையிலே கூடிய சீக்கிரம் அதேமாதிரி எஜுகேஷன் நம்ம நாட்டுக்கு வர வைப்போம். எல்லோரும் முயற்சி செய்யணும். ஓகேயா? ஓகே. அங்கே வந்து பத்தாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸாம் உண்டு, நிறைய எக்ஸாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம். அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி தான் நம்ம கிளியர் பண்ணி வருவாங்க. நம்ம இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம்ல. இதில் நம்ம என்ன சொல்லுவோம், இதான் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நாட்டில் வந்து ஏன் டீச்சர்ஸ் எக்ஸாம் தான் ஐஏஎஸ், ஐஆர்எஃப், ஐபிஎஸ் அந்த எக்ஸாமுக்கு ஈடு கொடுக்குமா, அந்த எக்ஸாம் இந்த போஸ்டிங் எக்ஸாம் மாதிரி அங்கெல்லாம். உண்மையிலே அதிக திறன் பயிற்சி தான் கொடுத்து தான் டீச்சர்ஸ்லாம் அங்கே செலக்ட் பண்ணுறாங்களாம். அதனால தான் அந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் வேறு லெவலில் இருக்கும். உலகத்திலே நல்ல எஜுகேஷன் கொண்ட நாடாக முதல் நாடு அந்த நாடாக தான் இருக்குது ஃபின்லாண்ட். உண்மையிலே இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் நல்லா தான். ஓகே, அந்த நாட்டில் வந்து பெட்டர் எஜுகேஷன் இருக்காங்க. சீக்கிரமாக நம்ம நாட்டுக்கு இதேமாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து இதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஒன்று பார்த்தோம்.
இன்ட்ரெஸ்டான வீடியோ ஒன்று, ஒரு எஜுகேஷனல் வீடியோ ஒன்று பார்த்தோம். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று பார்க்கலாம். டேக் கேர், பாய்.